ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் டிப்ஸ், அப்புறம் குக்கிங் வீடியோஸ், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி நான் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே தம்ப்னைல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளியர் கிளாஸி ஸ்கின்னுக்கு ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின்னை நம்ம எப்படி கிளியராக வச்சுக்கிறது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம். இது 7 days கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட். நம்ம இன்றைக்கி இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு தான். ஸோ உங்கள் வீட்டில் என்ன அரிசியில் அரைச்சி வச்சுருக்கா அரிசி மாவு இருந்தாலும் ஸோ அந்த அரிசி மாவை எடுத்துக்கோங்க. ஸோ அரிசி மாவில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஆன்டி ஏஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். ஸோ அப்புறம் உங்களோட ஃபேஸில் எதுவும் பிக்மெண்டேஷன், சன்டர்ன்ஸ் அது எல்லாமே இருந்ததுன்னா ஈஸியாக ரெடியூஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அரிசி மாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரிசி மாவில் மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ இது நல்லா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஸோ அப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பிளட் ஃப்ளோவை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணி நியூ செல்ஸை வந்துட்டு க்ரோத் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது கூட நான் ஆட் பண்ண போகிறது செகண்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ஸோ உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மஞ்சளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கஸ்தூரி மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாமும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது கூட ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹனியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்கின் பிரைட்டனிங்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க ஏற்பட்டிருக்க போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்க ஸ்கார்ஸை ரெடியூஸ் பண்ணும். பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக ட்ரீட் பண்ணி ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ், கர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தயிரில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஃபேஸில் ஏற்பட்டிருக்க டார்க்னஸ், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், சன்டர்ன், அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஸோ நம்ம ஸ்கின்னில் ஏற்பட்டிருக்க ஆயில் எல்லாமே, எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்புறம் மெயினாக கர்ட் மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நாளையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 days கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ டெய்லி 2x கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், இதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. ஸோ இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே எஃபெக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்கின் வந்து நம்ம கிளியராக இருக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேக்கை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 20 minutes அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி நான் இது மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்ட், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, டேக் கேர், சி யூ.